வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆழ்கடலில் மீன் எப்படி பிடிக்கிறதா பார்க்க போகிறோம். அது பரலா மீன், கேர மீன், அரக்கோலா மீன் எப்படி பிடிக்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உயிர் மீனை துணி நிறையா யூஸ் பண்ணி இந்தமாதிரி மீன்கள் நாங்கள் பிடிப்போம். இந்த தொழில் இந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மொத்தம் 200 தூண்டில் மூலி யூஸ் பண்ணுறோம். 200 தூண்டில் மூலியும் பார்த்தீங்கன்னா உயிர் மீனை உயிராக கொத்துட்ருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த மீன்கள் வந்து உயிர் மீன் வந்து சாப்பிட்டு வரும்போது தூண்டில் மாட்டிக்கும். அப்படி தான் நாங்கள் இந்த மீன்களை பிடிப்போம். இந்தமாரி மீன்களை பிடிக்க நாங்கள் பார்த்தீங்கன்னா சுமார் 60 கிலோமீட்டர் கிட்ட கடலுக்குள்ளே வருவோம். கடன் உள்ள விடுது நான் அதுடா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தூண்டில் ஒரு மீன் ஒன்று வருது பாருங்கள். நம்மளுக்கு மீன் வரும்போது ஈஸியாக தெரியும், தூண்டில் வந்து கடலுக்குள்ளே கீழே உள்ளே போயிடும், மீன் அழுத்திட்டு கீழே உள்ளே போயிடும், அது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். அதேமாரி பெரிய மீனை சின்ன மீனாக சொல்லிட்டு நம்ம தூக்கக்குள்ளே தெரிஞ்சிடும். பெரிய மீனாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் மேலே வராது. அதேமாதிரி சின்ன மீனாக தான் நினைக்கிறேன். ஆழ்கடல் தூண்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே தூண்டில் கிளம்பிடுவோம். அப்படி இருந்தால் தான் நம்ம கரெக்டாக வந்து தூண்டில் நிறைய பிடிச்சிட்டு நம்மள வந்து தூண்டில் போட முடியும் ஆழ்கடலில் போய். கேரணா ஆப்பாரம் மீறி இது இல்லை கேர மஞ்சள் கலர் பால் ஆப்பாரம் மீறி இந்தமாரி தூண்டில் பிடிக்கிற மீன்கள் வந்து மார்க்கெட்டில் எப்பவுமே விலை அதிகமாக தான் போவோம். ஏன்னா மீன்கள் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டில் வர்றது பார்த்தீங்கன்னா பரலா மீன். இந்தமாரி மீன்களை பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டில் நல்லா விலை மதி மதிப்பு போகுது. கிலோ 200 ரூபா 250 அந்த மாதிரி போவோம். இந்த மாதிரி மீன்களை பார்த்தீங்கன்னா உயிர் மீனை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய மீன்கள் இதுனா. அதுக்கு மண்டக்க போட்டு நடந்துட்டாங்க. மீன்களை பொறுத்தவரைக்கும் நம்ம எப்பவுமே கொஞ்சம் அதை விட்டு தான் பிடிக்கணும். ஏன்னா வந்து நம்ம வேகமாக இழுத்தாலும் அது சீக்கிரமாக தூண்டில் விட்டு வெளியே போயிடும். ஆழ்கடல் மீன் பிடிக்கும் முறை ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க, அது வந்து ரொம்ப கடினமான தொழில் அது. ஏன்னா ஆழ்கடல் வந்து நம்ம சுமார் 60 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்க வேண்டியது இருக்கும். அப்போ வந்து கடல் காற்று வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போட்டை விட முடியாது, கடலில் ரோலிங் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டில் ஒரு மீன் ஒன்று வருது. ஒரு சூறை ஒரு கேர மீன் வருது பாருங்க, சுமார் ஒரு 5-6 கிலோ இருக்கும் கேர மீன். ஒன்று பார்த்தீங்கன்னா இதான் கேர மீன், ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன்ஸ் அதிகம் உள்ள மீன் இது. விலையும் கம்மியாக தான் போவோம், ஆனால் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் பாருங்க. இதான் கேர மீன், இதை தூண்டில் ரொம்ப நேரம் முன்னாடி மாடி இருக்கு நினைக்கிறேன், அதனால தான் இறந்துடுச்சு மீன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க மீன். அடுத்தது நம்ம தூண்டில் நம்மளுக்கு ஒரு மீன் வருது பாருங்க.
நம்மளுக்கு வந்து சின்ன மீனாக்கு நம்ம ஈஸியாக எடுத்துடுறோம், இதே பெரிய பெரிய மீனாக இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தூக்குறதுக்கு. அதுக்கிட்ட நம்ம ரொம்ப போராட வேண்டியதாக இருக்கும். இது ஒரு பரலா மீன் தான். பரலா மீன் பார்த்தீங்கன்னா அழகாக உடம்பு நிறத்தை மாற்ற போகிறோங்க. சூப்பராக அது பாருங்கள், அது உடம்பு நிறத்தை எப்படி மாற்றிட்டு போகிறோங்க பார்த்துட்டு மீன் சொல்லுங்க. அடுத்த ஏதோ ஒரு சூறை மீன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் தூண்டிலில் மீன் வந்து தான் காட்டுறேன். நம்மளுக்கு வந்து எல்லா தூண்டிலும் மீன் வரும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வந்து 200 தூண்டில் போகிறோம்னா அதில் வந்து ஒரு 10 தூண்டில் தான் மீனே வரும், மற்றதெல்லாம் தூண்டிலில் மீனே வராது. ஒரு டைம்லாம் ஒன்றுமே இல்லாமல் கூட போவோம், டீசல் கூட தராது, அந்தளவுக்குலாம் தொழிலில் இருக்கும். ஒரு சூரை மீன் வந்து வருது பாருங்கள். அடுத்தது சின்ன பரலா மீன். பரலா மீன் பார்த்தீங்கன்னா மேலே பாயும் ஈஸியாக. அப்போ பாருங்கள் மேலே பாயுது பாருங்கள் மீன். இந்த மீன் வரும் 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 அவசரப்படாது. கடலில் தூண்டில் மீன் பிடிக்கிறது எப்படின்னா, நம்ம கடலில் காட்டில் வேட்டையாடுற மாதிரி தான். எப்படின்னா நம்ம வந்து இப்போ எப்படி காட்டில் வந்து வேட்டையாடுறாங்களோ அதுமாரி கடலில் வேட்டையாடுற மாதிரி தான் நம்ம மீனை வந்து வேட்டையாடுறதுக்கு வரும். ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு தான் வரும். அதுவும் ஆழ்கடல் தொழில் என்பது ரொம்ப கஷ்டமான தொழில் தாங்க. திடீர்னு ஒரு காற்று சூறாவளி காற்று அதுமாதிரி அடித்தா கூட நம்ம டக்குன்னு கூட கரைக்கு போக முடியாது. ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப டீப்பாக இருக்கிறோம், ஒரு 60 கிலோமீட்டர் உள்ளே இருக்கிறோம். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வர்றது பார்த்தீங்கன்னா அரைக்கோல மீன் சொல்லுவோம். பாருங்கள் இது ஒரு வஞ்சரம் மாரி இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் வஞ்சரம் கிடையாது. உடம்புனா வஞ்சரம் மாரி இருக்கும், அந்த மூஞ்சி மட்டும் கூறாக இருக்கும் பாருங்கள். அதுக்கு இது வந்து அரைக்கோல மீன் சொல்லுவோம். எப்படி இருக்குது பாருங்கள் உடம்பு, அதில் அதை உடல் வடிவமைப்பு இதான் அரைக்கோல மீன். பார்த்துக்குங்க இப்படி தான் இருக்கும். அதிகபட்சம் ஆழ்கடலில் வசிக்கக்கூடிய மீன் இது. அடுத்தது ஒரு சூரை மீன் வருது. நீங்களாம் நினைப்பீங்க ஏன் மீன் இறந்து போய் வருது சொல்லிட்டு. மீன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது தூண்டிலில் மாட்டினவனே அது வந்து உடனே இறந்துடும். அப்படிதான் வரும் மீன்கள் அதிகமாகவே. இப்போ மீன்பிடி முறையை பார்த்தீங்கன்னா சில பேர் வலை போட்டு மீன் பிடிப்பாங்க, சில பேர் தூண்டில் மீன் பிடிப்பாங்க. தூண்டில் மீன்பிடி முறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கோள மீன் வந்து இருப்பாருங்க. இந்த மீன்லாம் வந்து தூண்டில் போட்டவனே மாட்டிருக்கோம், அதனால தான் மீன் இறந்து போய் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா தூண்டில் முறை மீன்பிடி முறை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காலையில் போயிட்டு நம்ம சாயங்காலம் இருக்க இருந்தால் தான் நம்மளுக்கு ஏதாவது தொழிலுக்கு ஏதாவது வருமானம் வரும். ஆனால் வலை போட்டு மீன் பிடிதான் அப்படி கிடையாது. சில டே டக்குன்னு காயிலே வந்துடுவாங்க. அப்போ 3 மணிக்கு போனாங்கன்னா காயில் ஒரு 8 மணிக்குனா வந்துடுவாங்க மீன் விற்கிறதுக்கு. ஆனால் தூண்டிலில் பார்த்தீங்கன்னா நம்ம மெனக்கணும், அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம இருந்தால் தான் நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும், அன்றைக்கி கூலி ஏதாவது. அடுத்தது நம்ம ஒரு மீன் சூரை மீன் எடுத்து பாருங்கள். இப்படி தொடர்ச்சியாக மீன் ஒரு வரும், திடீர்னு ஒன்றுமே இல்லாமல் போவோம். அப்படி தாங்க தூண்டிலில் மீன் வந்து இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக தொழில் பண்ணால் எங்களுக்கு வந்து பெட்ரோல் வந்து ஒரு 4000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு செலவாகும், 3000 ரூபாய்க்கு செலவாகும். அப்படின்னு பார்த்தா நாங்கள் ஒரு 10 ரூபா 5 ரூபாய்க்கு தான் எங்களுக்கு எதாவது தொழிலில் போய் எதாவது கிடைக்கும் வருமானம். இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் அடுத்தது சூரை மீன் பாருங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம தமிழ் மீனன் ஃபிஷிங் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Ada itu. Ada. 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 Ada.